الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1444 ஷவ்வால் மாதம் 29 திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷ்ஷேக் காலித் அல் முஹன்னா அவர்கள், அல்லாஹ்வை அஞ்சுவது அதன் பொருள், அதனை அடைந்து கொள்வதற்கான வழிகள், அதன் பயன்பாடுகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பகுமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வஹலக மின்ஹா ஜௌஜஹா வபத்த மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஆ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا وَرَكَّعَ تَنذِرُكَ كُلَّ مَكَّلِكَ كَلَام اللَّهُ அஞ்சு பயந்து தக்குவா செய்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக வார்த்தைகளிலே மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய குர்ஆனாகும், நேர்வழிகளிலே மிகவும் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும், விடயங்களிலே மிகவும் கெட்டது நூதன புதிதாக உருவாக்கப்பட்டதாகும், புதிதாக உருவாக்கப்பட்டதெல்லாம் பிதஅத்தாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான நன்மைகளையும் நேர்வழியையும் வழிகாட்டுதலின் சரியான பாதையையும் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் ஒளியை பின்பற்றுவதனூடாக அல்லாஹ் அமைத்திருப்பதை காணலாம். எனவே ஒரு மனிதனுக்கு உண்மையான வழிகாட்டல், உண்மையான நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனின் ஒளியை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அல் குர்ஆனை தந்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அவனுடைய நுட்பத்தின் மூலமாகவும் அவனுடைய புகழின் மூலமாகவும் மகிமை மூலமாகவும் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆனிலே எந்த தவறுதல்களையும் முரண்பாடுகளையும் வழிகேடுகளையும் நாம் கண்டுகொள்ள முடியாது, மாறாக நேர்வழியும் வழிகாட்டலும் ஒளியும் சிறந்தவைகளும் தான் அந்த அல் குர்ஆனிலே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அதாவது முத்தகீன்கள் பயபக்தி உடையவர்களுடைய பண்பை பற்றி கூறுகின்ற போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உடையவர்கள் அதாவது இறை விசுவாசிகள் முஃமின்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறியிருப்பதை காணலாம். அதுதான் அதாவது இந்த பண்புகள் கொண்டவர்கள் தான் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால், அல்லாஹுடைய அன்பும் அவனுடைய அரவணைப்பும் தோழமையும் கொண்ட மக்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் இந்த தக்குவாவை இறையச்சத்தை அல்லாஹுவை அஞ்சுவதை தன்னகத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் புகழுக்குரியவர்களாகவும் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவர்களாகவும் கருதப்படுவார்கள். உண்மையிலே இவைகள் எல்லாம் அறிவியல் மூலமாகவும் நம்பிக்கையின் மூலமாகவும் தான் இந்த இறையச்சத்தை தக்குவாவை நாம் அடைந்து கொள்ளலாம். இதற்கான ஆதாரங்களை நாம் பார்ப்போமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் அன்பியாவிலே 48-49 வசனங்களிலே கூறுகிறான், இன்னும் மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்க கூடியதையும் ஒளியையும் பயபக்தியுடையோருக்கு உபதேசத்தையும் நிச்சயமாக நாம் கொடுத்திருந்தோம். பயபக்தியுடைய அவர்கள் எத்தகையோர் என்றால், மறைந்த நிலையில் தங்கள் இறைச்சகனை பயப்படுவார்கள். இன்னும் அவர்கள் மறுமையை பற்றியும் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று அந்த
அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அந்த இறையச்சத்தை பற்றி அல் குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயப்படுதல் என்பது ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றிய மகிமையையும் அல்லாஹ்வை பற்றிய அறிவையும் கொண்டிருந்தால் அவன் அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, இது அல்லாஹுடைய அழகிய பெயர்கள், அவனது பண்புகள், அல்லாஹுடைய செயல்கள், அல்லாஹுடைய ஞானத்தின் முழுமையான சட்டத்திட்டங்கள் பற்றிய அறிஞர்கள் பயப்படக்கூடிய பயமாக இருக்கிறது. அறிஞர்கள் அல்லாஹுடைய செயல்களை பற்றியும் அவருடைய திருநாமங்களை பற்றியும் பண்புகளை பற்றியும் ஆழமாக அறிந்ததன் காரணமாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதே போன்று இன்னும் சில மனிதர்கள் அல்லாஹ், அதாவது மனிதர்களுடைய பார்வைகளுக்கு மறைவான நிலையில் அல்லாஹை பயப்படுவார்கள். அதாவது மனிதர்கள் மக்கள் மன்றத்திலே இருக்கின்ற போது அவர்கள் பயந்து நடங்குவதை போன்று அல்லாஹை அஞ்சுவதை போன்று மனிதர்களுடைய பார்வைக்கு அப்பால் இருக்கின்ற போது தனிமையில் இருக்கின்ற போதும் கூட அல்லாஹை அஞ்சு பயந்து நடந்து கொள்வார்கள். உண்மையிலே இவ்வாறான இந்த அல்லாஹை அஞ்சக்கூடிய இந்த பயம் என்பது ஒரு புகழுக்குரிய பயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றிய அச்சம் என்பது, அல்லாஹை பற்றிய பயம் என்பது அறிவு எந்த அளவுக்கு அல்லாஹை பற்றி அதிகரிக்கிறதோ, அல்லாஹை பற்றிய அவருடைய திருநாமங்களை பற்றிய விளக்கம் அறிவு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் இஹ்சான் என்ற நிலையை அடைகிறான். அதாவது அல்லாஹை, அதாவது நான் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த இஹ்சானுடைய பண்பை அடைந்து எல்லா நேரங்களிலும் என்னை படைத்தவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பண்பின் மூலமாக அல்லாஹை பயப்படுவான் அந்த மனிதன். உண்மையிலே இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும் போது وَأُزْلِفَتِ الْجَنَّةُ لِلْمُتَّقِينَ غَيْرَ بَعِيدٍ, மேலும் அந்நாளில் பயபக்தியுடையோருக்கு சுவனத்தை தொலைவின்றி நெருக்கமாக கொண்டு வரப்படும், மிகவும் அண்மித்ததாக கொண்டு வரப்படும். இதுதான் நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அதுவாகும். இரட்சகனின்பால் தௌபா செய்து அதிகமாக மீளக்கூடிய அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இது கிடைக்கும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எவர்கள் மறைவில் அர் ரஹ்மானுக்கு பயந்து அவன் பால் மீளக்கூடிய பரிசுத்த மனத்துடன் வருகின்றார்களோ அவர்களுக்கு சுவனம் நெருக்கமாக்கப்பட்டு அவர்களிடம் கூறப்படும், சாந்தியுடன் நீங்கள் இதில் நுழையுங்கள், இது நிரந்தர நாளாகும் என்று அவர்களுக்கு அல்லாஹ்வால் அறிவுரை வழங்கப்படும் என்று அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களை பற்றி மேலும் அல் குர்ஆன் கூறுகிறது, நிச்சயமாக தங்கள் இரட்சகனை பார்க்காதிருந்தும் மறைவில் தங்கள் இரட்சகனை பயப்படுகிறார்களே அத்தகையோர், அவர்களுக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உண்டு என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள்தான் அல்லாஹ்வின் மூலமாக, அதாவது அல் குர்ஆனின் மூலமாக எச்சரிக்கைகள் விடப்படும் போது அதன் மூலமாக பயன்பெறக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, இன்னமா துந்திருல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வ அகாமுஸ் ஸலா, நபியே நீ அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் தங்கள் கண்களால் காணாமல் இருந்தும் மறைவில் தங்கள் இரட்சகனை பயந்து தொழுகையையும் நிறைவேற்றி வருகிறார்களே அத்தகையோரைத்தான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு கண் மறைவில் அஞ்சக்கூடிய பயப்படக்கூடிய மக்களை பற்றி நாளை மறுமையிலே மக்களெல்லாம் எழுப்பப்படும் அந்த நாளிலே சங்கையானவர்களாக கௌரவமானவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. நாளைய மறுமையிலே அல்லாஹுடைய நிழலை தவிர எந்த நிழலும் இல்லாத அந்த நாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சமுடையவர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு விடயம்தான், அழகான ஒரு பெண் தன்னை தவறான முறையில் நடந்து கொள்வதற்கு அழைத்தும் அந்த பெண், அதாவது வலிமை மிக்கவனாக அழகானவராக அதனை நடாத்தாட்டுவதற்கு சக்தி உள்ளவர்களாக இருந்தும் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே எல்லா விதமான இலகு தன்மைகளும் கிடைக்க பெற்றும் அல்லாஹை அஞ்சுகிறேன், இன்னே அகாஃபுல்லாஹ், அல்லாஹை பயப்படுகிறேன் என்று அந்த பாவத்திலிருந்து தவிர்ந்து கொண்ட மனிதனுக்கு
அல்லாஹ் நாளைய மறுமையிலே நிழல் கொடுக்கின்றான். அதே போன்று தனிமையிலே அல்லாஹ்வை திக்ர செய்து கண்கள் கண்ணீர் விட்ட அந்த கண்களையுடைய மனிதனுக்கும் அல்லாஹ் நாளைய மறுமையிலே நிழல் வழங்குகிறான். எனவே இறையச்சமுடையவர்களுக்கான கூலியும் மகிமையும் கௌரவமும் அந்தஸ்தும் மிகவும் பெருமதியானது என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இதற்கான ஆதாரங்களை பார்ப்போமானால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் நபி அவர்களுடைய போதனையின் மூலமாகவும் இந்த முத்தகீன்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளையும் வெகுமதிகளையும் அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த தக்வாவை பொறுத்தவரையிலே இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனை கிடைக்குமோ என்று பயந்து அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லது இன்னும் ஒரு மனிதன் கடமையான விடயங்களை பரதான கடமைகளை வீணடித்து விட்டு இதன் மூலமாக நான் தண்டிக்கப்படுவேனோ என்றும் அவன் அஞ்சுவது. இவைகள் இரண்டும் இதன் ஊடாக அவன் அல்லாஹ்வை பயப்படுவது என்பது ஒரு முறையாக இருக்கிறது. அதே போன்றுதான் இவ்வாறாக அல்லாஹ்வை அஞ்சுகின்ற போது உண்மையாக அவன் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட வரைமுறைகளை பேணி நடப்பான். பாவங்கள் என்று வரும்போதும் அவனுடைய உள்ளம் அச்சத்தை வெளிப்படுத்தும். இவ்வாறான காரணிகள், அதாவது பாவம் செய்வதற்கான காரணிகளை எல்லாம் இந்த இறையச்சம் என்பது அவனை தடுக்கக்கூடியதாக, அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான இறையச்சத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவைகள் தான் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை எல்லா நேரங்களிலும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாவங்கள் என்று வரும்போதும் அதனை தவிர்ந்து கொள்வதற்கு அவனுடைய ஆத்மாவை, அவனது உள்ளத்தை, அவனது நஃப்ஸை அவனது கட்டுப்பாட்டின் கீழால், அவனது நிர்வாகத்தின் கீழால் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலே விழுந்து விடாமல் அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யார் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கின்ற போதோ தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றானோ, அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தை வரவழைத்துக் கொள்கின்றானோ, அந்த மனிதன் பகிரங்கமாக, அதாவது மக்கள் மன்றத்தில் இருக்கும் போதும் சரி, ரகசியமாக இருக்கும் போதும் சரி, அவனுடைய வார்த்தைகளும் நடவடிக்கைகளும் அல்லாஹுக்கு ஏற்றமானதாகத்தான் அமையும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று இந்த இறையச்சத்தை வரவழைத்துக் கொள்வதற்கான சில வழிமுறைகளையும் சில நடவடிக்கைகளையும் பார்ப்போமானால், ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்குகின்ற போது சிந்தனையுடன், அல்லாஹுவை பற்றிய அச்சத்துடன், அல்லாஹுடைய திருநாமங்களுடைய பொருளுடைய பொருளை உணர்ந்து அவனுடைய பண்பாடுகளை விளங்கி அவன் வணங்குகின்ற போது, சிந்தனையுடன் வணங்குகின்ற போது இந்த தக்வா வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதே போன்றுதான் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சக்தியுள்ளவன், என்னை தண்டிப்பதற்கும் என்னை ஏற்றுக்கொள்வதற்கும் எல்லா விடயத்துக்கும் அல்லாஹ் சக்தியுடையவன், அவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது. அதே போன்று கண்களினாலும் உள்ளத்தினாலும் இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்து அவன் சிந்திப்பது, மார்க்க விடயங்களை பார்த்து சிந்திப்பது, இது தக்வாவை வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு விடயமாகும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளுக்கு கூலி வழங்கக்கூடிய நிலை, பாவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலை, இது போன்ற திருவசனங்களை ஆய்வு செய்வதனூடாக தக்வாவை வரவழைத்துக் கொள்ளலாம். அதே போன்று சிறிய பாவங்கள் செய்து கொண்டிருந்தால் அவைகளை தொடராக நிரந்தரமாக செய்வதை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது சிறிய பாவம் தானே, சிறியது தானே என்று அற்பமாக கருதி அதிலே தொடராக இருந்து விடாமல் எச்சரிக்கையுடன் அந்த பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்கம் சொல்லக்கூடிய மார்க்க வழிகாட்டலே விழுமையங்களை பேணி அவன் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நடந்து கொள்கின்ற போது இவைகளெல்லாம் இறையச்சத்தை தக்வாவை வரவழைத்துக் கொள்வதற்கு இவைகளெல்லாம் உதவியாக அமையும். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இரண்டாவது நிலை, அல்லாஹை அஞ்சக்கூடிய இன்னும் ஒரு நிலைதான், அதாவது ஒரு மனிதன் வணக்கங்கள் செய்துவிட்டு இந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று அவன் சந்தேகம் கொள்வது, அதாவது பல சிரமங்களுக்கு மத்தியில் அவன் வணக்கங்கள் செய்தாலும் அந்த வணக்கத்தின் மூலமாக தன்னை ஏமாற்றத்திற்குள் ஆளாக்கி விடாமல் நான் செய்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இது மிகவும் பொருத்தமானதாக நிறைவேற்றினேனா என்ற ஒரு அச்ச சுபாவம் கொண்ட மனிதர்கள் இருப்பார்கள். இதுவும் ஒரு தக்வாவுடைய நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் அதிகமான வணக்கங்கள் செய்து ஷைத்தான் இவைகள் மூலமாக நான் நிறைய அமல்கள் செய்திருக்கிறேன், வணக்கங்கள் செய்திருக்கிறேன் என்று தன்னை ஏமாற்றுவதற்கு ஒரு காரணமாக ஷைத்தான் இருந்து விடுவான். அதற்கு பகரமாக
தனது வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு நிலையில் இருந்தால் அந்த வணக்கம் சிறந்ததாக அல்லாஹுக்கு மிகவும் பொருத்தமானதாக நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதிலே அவன் கண்காணிப்புடன் அவன் மிகவும் சிரமத்துடன் உற்சாகத்துடன் அல்லாஹுவை பயந்து செய்வதற்கு இந்த எண்ணம் ஒரு காரணமாக அமையும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான பண்புகளை கொண்ட மனிதர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது இவர்கள் நல்ல விடயங்கள் என்று வரும்போது அவைகளை செய்வதற்கு முன்னெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹுக்கு நெருக்கமாக வணக்கங்களை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹுவிடத்திலே வேண்டுவார்கள். உன்னை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் உன்னை நெருங்குவதற்கும் அருள் புரிவாயா என்று பிரார்த்தனை புரிவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அல்லாஹுவிடத்திலிருந்து வெகுமதிகளை பெறுவதற்கும் அல்லாஹுவிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கும் அவர்கள் முன்னெடுத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மத்தியிலே உண்மையும் அல்லாஹுடைய தண்டனை விட்டு பயப்பட வேண்டும் அதாவது தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அச்சமும் இரண்டும் ஒரே நேரத்திலே குடிகொண்டிருக்கும். உண்மையும் அல்லாஹை பற்றிய அச்சமும் ஒரே நேரத்திலே குடிகொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது, அதாவது தர்மங்கள் செய்கின்ற போது நன்மைகள் செய்கின்ற போது அச்சத்துடன் தர்மம் செய்வார்கள். அதாவது நான் அல்லாஹ்விடத்திலே மீட்கப்படுவேன், அல்லாஹ்விடத்திலே மிருண்டு செல்வேன், எனவே எனது தர்மம் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக நேர்த்தியானதாக இஹ்லாசானதாக தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பண்பை கொண்டு வரும். அதே போன்றுதான் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது வணக்கம் செய்கின்ற போது ஒரு வணக்கத்தை நிறைவேற்றி விட்டால் இது ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைந்து விடுமா என்ற ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அதற்கு பின்னால் செய்யக்கூடிய வணக்கங்களை எல்லாம் அவன் நேர்த்தியானதாக செய்வதற்கு இவ்வாறான பண்புகள் உதவியாக இருக்கும். எனவே ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவன் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து மிகவும் தேட்டத்துடனும் ஆசையுடனும் அவன் நிறைவேற்றுவான். ஆனால் ஒரு நயவஞ்சகனை பொறுத்தவரையிலே கெடுதிகள் செய்து அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஒரு தவறான எண்ணத்துடன் அவன் வணக்கங்களை நிறைவேற்றுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைகளிலும் நாம் வணக்கங்கள் செய்கின்ற போது அந்த வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதிலே குறைகள் இருந்தால் அவைகளை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் தேட்டமும் துவாவும் ஒரு மோமினிடத்திலே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டு விட்டால் முறைகேடாக நடந்து விட்டால் அவைகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்ற அவாவும் எதிர்பார்ப்பும் ஆசையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மோமினை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி அவனுடைய சங்கையால் கூலி தர வேண்டும் என்ற ஒரு ஆசையுடன் அல்லாஹ் எனக்கு கூலி தருவான் பிரதி விகாரம் தருவான் என்ற எண்ணத்துடன் வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்றுதான் அடியான் அல்லாஹை பற்றிய ஒரு நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுக்கு மத்தியிலே அல்லாஹுவை பயப்பட்டு எனது வணக்கத்திலே ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், எனது வணக்கங்களில் குறைகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு தூய்மையான எண்ணத்துடன் வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவன் செய்யக்கூடிய வணக்கங்களூடாக அவன் ஏமாந்து விடக்கூடாது. அவனுடைய வணக்கங்கள் அதிகமாக செய்து விட்டேன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து ஏமாந்து விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அல்லாஹுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டும் அவன் ஏமாந்து விடக்கூடாது என்ற நிலையை எல்லா நேரங்களிலும் அவன் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எனவே அறிவு என்பது ஒரு மனிதனை அல்லாஹுவை பயப்படக்கூடிய நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் மடமை என்பது தனது வணக்கத்தின் மூலமாக ஒரு ஏமாற்று நிலைக்குத்தான் கொண்டு போய் சேர்க்கும். எனவே அறிவுள்ள மனிதன் அல்லாஹுவை பயப்படக்கூடிய நிலையை வரவழைத்துக் கொள்வான், அறிவற்ற மனிதன் தனது வணக்கத்தில் ஏமாந்து விடுவான் என்ற செய்தியை ஒரு அறிஞர் கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சோதனைகளை நமக்கு எதற்காக ஏற்படுத்துகின்றான், இதே போன்ற துன்பம் துயரங்களை ஏன் நமக்கு தருகிறான் என்று பார்ப்போமானால், ஒரு மனிதன் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும், தூய்மையானவனாக இருக்க வேண்டும், அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதை பரிசோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில துன்பம் துயரங்களை அல்லாஹ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய விசுவாசிகளை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சூரா அல் மாயிதா 94 வசனத்திலே கூறுகிறான், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது நபி அவர்களும் சஹாபாக்களும்
ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உம்ராவுக்காக இஹ்ராமுடைய நிலையிலே பயணிக்கின்ற போது அங்கே வேட்டையாடுவது தடுக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் வேட்டை மிருகங்களோ சர்வசாதாரணமாக கண்களுக்கு தெரிகிறது. ஆனால் வேட்டையாடுவதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் இஹ்ராமுடைய நிலையிலே இருந்தார்கள் என்ற காரணத்தின் காரணமாக வேட்டையாடுவதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொண்டார்கள். எனவே இந்த நிலை, அதாவது அல்லாஹ் தடுத்து விட்டான் என்றால், அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்றால் அவைகளை எல்லா நிலையிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பயிற்றுவிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது இஹ்ராமுடன் இருந்த நிலையிலே வேட்டையாடுவதை சஹாபாக்கள் தவிர்ந்து கொண்டதை அல் குர்ஆனுடைய அந்த கருத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹை பயப்படக்கூடியவர்களாக, அல்லாஹை அஞ்சக்கூடியவர்களாக, தனிமையிலும் பகிரங்கமாகவும் பயப்படக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியவர்கள் புரிவானாக. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த சவுதி அரேபிய நாட்டை பொறுத்தவரையிலே உலக முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்காக, உலக முஸ்லிம்களுடைய ஒருமித்த பயணத்திற்காக பல விடயங்களை ஏற்பாடு செய்கிறார்கள். அல் குர்ஆன் கூறுகிறது, அல்லாஹுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம். இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு ஒப்ப இந்த நாடு உலக நாடுகளை ஒன்றிணைத்து இஸ்லாமிய மக்களுடைய விடயங்கள் சார்ந்த விடயங்களை பேசுவது, அவைகளை பற்றி ஆராய்வது போன்ற நிலைகளை ஏற்பாடு செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே முஸ்லிம்கள் சார்ந்த, இஸ்லாமிய நாடுகள் சார்ந்த, நலன் சார்ந்த விடயங்களில் இவர்கள் செய்யக்கூடிய தியாகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இமாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை அஞ்சுவது என்பது, அல்லாஹுவை பயப்படுவது என்பது ஒரு சிறப்பான புகழுக்குரிய பண்பாக இருக்கிறது. எனவே எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவன் தடுத்த எல்லா விதமான ஹராமான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.